மாதிரி கொழுப்பு கட்டிகளாக இருந்தாலும் கரைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கரிஞ்சீரகத்துக்கு இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த கரிஞ்சீரகத்தை வந்து நல்லா அரைச்சி அந்த அதாவது கொதிக்கிற நீரில் அரைக்க சொல்லுதாங்க. அதான் முக்கியம். அதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, கொதிக்கிற நீரில் வெந்நி ஊற்றி நல்லா மையை அரைக்க சொல்லிடுறாங்க. அந்த அரைச்சதை அந்த கட்டிகள் மேலே பற்று போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் நடக்கும். ஒன்று வந்து கட்டி கரையும், அப்படி இல்லைன்னா உடையும். ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணும், அந்த கட்டி உடஞ்சி அதோடய சலங்கள் மூலிமா அந்த புண்ணாகி வெளியில் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா கரைக்கும் அந்த கட்டிகளை. அதோடு சேர்த்து கரிய போலம் இருக்கு பாருங்க, அதையும் சேர்த்து நீங்கள் வந்து அதில் பற்று போட்டிங்கன்னா இன்னும் வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறதா இருந்தால், சிலருக்கு வந்து வாத நோய் நோயாளிகளுக்கு வந்து அங்கங்கே சதப்பிடிப்பு, கை கால் பிடிச்சிக்கிடுறது, நடக்க முடியாமல் இருக்கிறது, அந்த மசல்ஸில் வலி வர்றது, கழுத்தில் வலி வர்றது, இடுப்பில் வலி வர்றது, மூட்டு ஜாயிண்ட்களில் வலி வர்றது, வாதச்சேட்டையினால் வரக்கூடிய வலி. ஏன்னா வலிகள் நிறைய வகையில் வரும். வாதச்சேட்டையினால் இந்த வலிகள் வந்திருந்ததுன்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கைகளை அசைக்க முடியாமல் நேரத்தில் கரிஞ்சீரகத்தை அரைத்து பற்று போட வாத பிடிப்பு சரியாயிரும், வாத பிடிப்பு நோய் இருந்ததுன்னா சரியாயிரும் அப்படின்னாங்க. அதை வந்து நல்ல வெந்நீரில் அரைச்சி அந்த இடத்துல பற்று போட்டு காஞ்சதுக்கு அப்புறமா வெந்நீர் ஊற்றி விடணும் அப்படிங்காங்க. வாத நோயாளிகளுக்கு இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தபடியாக வந்து அவங்க அந்த வாத நோயாளிகள் கண்டிப்பாக இஞ்சி சாறு எடுத்து சாப்பிட்றது நல்லது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இப்போவும் அதை நம்ம ஞாபகப்படுத்துகிறோம். அதனால் இதை செஞ்சு பாருங்கள், நன்மை உண்டாகும். அதாவது ஜலதோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இந்த கரிஞ்சீரகத்தை வந்து துணியில் கர்ச்சிப்புலையோ அதுலேயோ ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா முடிச்சு கட்டி மோர்ந்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த ஜலதோஷத்தை வந்து சரி பண்ணும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நேரங்களில் தலையில் நீர் கோர்த்துருக்கு பாருங்கள், அந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் தாலி சாதி சூர்ணம்னு நாட்டு மருந்து கடையில் கேளுங்க, அது கிடைக்கும். அந்த தாலி சாதி சூர்ணம் வந்து ஒரு சிட்டிகை எடுத்துக்குங்க. கரிஞ்சீரகம் வந்து ஒரு சிட்டிகை, கரிஞ்சீரக பொடி வந்து ஒரு சிட்டிகை, ரெண்டையும் கலந்து தேனில் கலந்து சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அந்த ஜலதோஷம் இருக்குது பாருங்கள், அந்த மூக்கொழுகிறது, வைக்கிறது, சைனஸ் பிரச்சனை, இதெல்லாம் படிப்படியாக குணமாக்கி விட்டுறோம். அது தாலி சாதி சூர்ணமும் கரிஞ்சீரகமும் வந்து சரியான காம்பினேஷன். அதாவது வந்து தலையில் அந்த சைனஸ் வந்து அங்கங்கே நீராக கோர்த்துருக்கும், அதுக்கு வந்து சரியான மருந்து மாமருந்தாக இருக்குது. அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தபடியாக இப்போ பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை அதிகமாக ஏற்படுது பாருங்க, அதுக்கு வந்து சின்ன ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கரிஞ்சீரகம் 25 கிராம், ஓமம் 25 கிராம், சதக்குப்பை 25 கிராம், மூங்கில் இலை 25 கிராம், மாவளிங்கப்பட்டை 25 கிராம், திப்பிலி 25 கிராம், சித்திரம் மூலம் அதாவது கொடிவேலி வேர் 25 கிராம், இவற்றை இடித்து சூர்ணம் செய்து வைத்துக்கொண்டு தினம் வேலைக்கு அரை ஸ்பூன் பொடியை 3 டம்ளர் தண்ணீரில் கொதிக்க வைத்து 1 டம்ளராக வற்ற வைத்து காலை உணவுக்கு பின் சாப்பிட்டு வர வேண்டும். இப்படி 3 நாட்கள் சாப்பிட மாதவிடாய் வராமல் தங்கி இருக்குது அப்படின்னா அது சரி பண்ணிடும், நாளடைவில் சரி பண்ணிடும் அப்படின்காங்க. மாதத்துக்கு 3 தடவை 3 முறை தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க, 3 நாள் 1 வேளை தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க. அது வந்து மாதவிடாய் காலம் அறிந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. அந்த டைம் பார்த்து அந்த பெண்களுக்கு தெரியும் அந்த மாதவிடாய் வரக்கூடிய நாளில் சாப்பிடணும், அதுலேருந்து 3 நாள் சாப்பிட்டு நிப்பாட்டி சொல்லியிருக்காங்க. இப்படி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா மாதவிடாய் வந்து பிரச்சனை வந்து சரியாகி சுழற்சி ஏற்படும் அப்படிங்கிறத வந்து ப்ராக்டிக்கலாக பதிவு பண்ணியிருக்காங்க. இது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான தகவலாக இருக்குன்னு நம்புகிறோம், நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அடுத்த